என்னப்பா தம்பி ரொம்ப சோகமா இருக்கிறமா தெரியுது என்னப்பா விசேஷம் யோ உனக்கு என்ன குசும்பஐயா சோகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன விசேஷம்னு கேக்குற யோ உனக்கு தமிழ் தெரியுமா தெரியா தெரியாதுன்னா சும்மா இருியா என் கைத்த போட்டா இருக்காது நீ சரி சரி சூடா இந்த அண்ணனுக்கு ஒரு சூடா பூஸ்ட்டு போட்டு கழுவி ஏத்துணுவயா காலையில் இருந்து வயிறு இருக்கும் அங்குவான்னு கத்தி கிடக்குது ஏதாச்சும் கடையில் போய் நல்லா ஒரு பிரியாணி கிரியாணி துண்டு வரலான்னா கூட கையில் காசு இல்லாமல் ஒரே பஞ்சகோலமா இருக்கியா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையா ஏப்பா தம்பி நீ முன்னாடியே எத்தனை ஒரு அக்கௌண்ட் வச்சு உனக்கு இரநூறுபாய்க்கு மேலே உனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்காக சேர்ந்துருச்சு இது வரைக்கும் பத்து பைசா கொடுத்தவன் கிடையாது இப்போ வந்து என்கிட்ட டீயை போடு பூஸ்ட்டு போட சொல்றியா அது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க காசு இல்லாமல் ஆமாம் நானே இருந்து வந்து வந்திருக்கேன் பா நான் என்ன செய்ய உனக்கு இந்த மாதிரி கடனே கொடுத்தா என் பிள்ளைப்பை எப்படி ஓடும் என் பிள்ளை குட்டியை எப்படி காப்பாற்று நான் யோ குடியா குடியா ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த தம்பி கூட சே அட வாப்பரே எப்போ பாரு வந்து இப்படி கடை முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப நம்மள டென்ஷன் பண்ணுறாரு இவர் யோயோ போய் போடியா புதுசாக ரெண்டு கேஸ் வருதுயா நம்மளாண்ட தான் வருது என்ன கேக்குதுன்னு ஏதாச்சும் அதுங்கள ஏமாத்த முடியுமான்னு பாக்குறேன் பாக்கிறேன் போயா போயா பாரு உன் அக்கௌண்ட்டு மொத்தம் இப்பவே ஃபுல்லாக கொடுத்து செட்டில் பண்றேன் பாரு ஐயோ பாவம் வெளியூர் காரன் வந்து மாட்டி எப்படியா லோலை படகுறான்னு தெரியலப்பா சரி சரி நான் போய் போடுறேன் பா ஏன்பா தம்பி தம்பி கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால் நாங்கள் இந்த ஊருக்கு புதுசுப்பா கொஞ்சம் இந்த அட்ரஸ் நானும் தேடி பார்க்குறேன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இந்த பேட்டிலே எனக்கு தெரியாத அட்ரஸ் எதுவுமே கிடையாது சார் கொடுங்க சார் நான் பார்க்குறேன் அப்படியா அப்போ நல்ல ஆளுக்கிட்ட தான் வந்து நான் கேட்டிருக்கேன்ப்பா சரிப்பா சரிப்பா இந்தப்பா இந்த அட்ரஸ்ல பார்த்து சொல்லுங்கள் ஐயோ நம்மளுக்கு வேற படிக்க தெரியாது இந்த ஆளுக்கிட்ட எப்படி வாங்கி நாம் படிக்காத ஐடியா அச்சோ நம்மளுக்கே படிக்க தெரியாது இந்த ஆறு கிட்டத்து எப்படி எஸ் ஆக சார் நீங்களே பார்த்து படித்து சொல்லிருங்க சார் நான் சொல்கிறேன் அப்படியாப்பா தம்பி இதை சொல்கிறேன்ப்பா நம்ம ஆறு குறுக்குப்பிள்ளையார் கோயில் தெரு சைதாப்பேட்டை ராமநாதபுரம் டு ஆ வட சென்னையப்பா ஓ ஓ ஓ அந்த அட்ரஸா சரிங்க சார் பாப்பா யாரு நின்று ஆடிக்கிட்டே இருக்கு நல்லா தஞ்சாவூர் பொம்மையாட்டம் ஏ மகாதான்ப்பா எப்படிங்க எப்படிங்க அண்ணே கண்டுபிடிச்சிங்க டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனால நின்று கூட நான் ஆடிக்கிட்டே தான் பண்ணிருப்பேன் நம்ம அது மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறோமா சிப்பருமா பெருமா எப்பா பேசிக்கிட்டே இருக்காத என் பொண்ணு ஆடுறாலோ நிக்கிறாளோ ஓடுறாளோ உனக்கு எதுக்குப்பா அந்த கதை அட்ரஸை சொல்லுப்பா அந்த சொல்றேன் சார் சொல்றேன் சார் இப்படியே சோத்து தை பார்க்கமா போனீங்கன்னா ஒரு பெச்சா ஒரு கோயில் வரும் அப்படியே கோயில் வந்து பிச்சாங்க பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய குளம் வரும் சார் அந்த குளத்தில் தான் சார் நல்லா தூர்வாரி மொத்தம் சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க மழை பெஞ்சா நல்லா தப்ப 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 தப்பான்னு போய் நல்லா ஊரும் சார் அதில் நல்லா ஊறுச்சுன்னா ஊர் மக்களுக்கு எல்லாம் தண்ணி கிடைக்கும் சார் அப்படியே போய் திருப்பி குறுக்காவில் ஒரு சந்து பக்கம் பூந்து போனீங்கன்னா அங்கே ஒரு பெருசாக ஒரு கோயில் கட்டிடுவாங்க சார் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் பக்கத்து பக்கத்துல இன்னும் வேலைப்பாட தெரியுமா சார் செமையாக இருக்கும் சார் கும்பிட்டுங்க சார்

அந்த பெரிய கோயில் சொன்னிங்களே ரெண்டு கோயில் அங்கே விட்டிங்க ஆ அந்த ரெண்டு பெரிய கோயில் அங்க அங்கே அங்க அங்கேருந்து அப்படியே விறுவிறு விறுவிறுவிற நேரம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வரும் ஏன் அது அது பேர் வந்து செவிதா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க அந்த செவிதா இருந்து அப்படியே பீச்சா பக்கம் ஒரு லே ஒரு பீச்சா பக்கம் போய் அப்படியே ஒரு சோத்தாங்காய் பக்கம் திரும்பி அப்படியே திருப்பி பீச்சாங்காய் பக்கம் போய் திருப்பி அப்படியே போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மண்டபம் வரையா கல்யாணம் பண்ணுவோம் அது மக பெரிய மண்டபம் ஏன் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணுவாய் அங்கே நம்மளால அங்கே போய் கூட நிற்க முடியாது ஏன் ஒரு கல்யாணத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் சரியா அப்புறம் அங்கேருந்து நேராக போனீங்கன்னா நீங்கள் சொன்ன வீடு அங்கே தான் இருக்குது சரியா புரிஞ்சுச்சாயா ஐயோ புரிஞ்ச மாதிரி இருக்குது புரிஞ்சா புரியாத மாதிரி இருக்குது இந்த ஐயா இந்த என்னப்பா சோத்து பீச்சாங்க ஐ சொத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைமண்டியை உருட்டி விட்டானே வந்ததே தப்பா போச்சு ஆ புரிஞ்சுது புரிஞ்சுது சரிங்க நாங்கள் போய்க்குறோம் கொடுங்கண்ணே சரிங்கண்ணே வரானே நான் அது வரீங்களா நான் இது பெஜாரா போச்சு பட்டா பஜார் போச்சு இந்தாமா இந்த மோகன் நம்பர்ல தப்பிக்கார்த்திலயே உனக்கு இவ்வளோ பெரிய அட்ரஸ் எவ்வளோ சூ எவ்வளோ சூப்பராக தெளிவா சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் நீ நான் எனக்கு போய் நினைக்கிறேன்

அப்பாடி எப்படியோ போட்டால் நம்மளுக்கு இரநூறுபா நம்மளோட பைசல் பண்ணால் போதும் நம்மளுக்கு இங்கே பாரு நீ இங்கே துட்டு ஏற்றி வைக்காமல் போக முடியாது பார்த்துக்கோ இல்லைன்னு வச்சுக்கோ பேட் ரவுடி நான் கூப்பிட்டேனா மற்ற பேர் வந்துடுவானுங்க முனியாண்டி சுண்ணியாண்டி எல்லாம் வாங்கடா நேரம் பூ சித்தீக்கு போடுங்கடா உள்ளே போன வாரம் அப்படி தான் ஒருத்தன் அட்ரெஸ் கேட்டு வந்து சொல்லாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணனு தெரியுமா அவனுக்கு ரெண்டு பேரையும் கூட்டின்னு போய் கட்டி வச்சு எறும்பு விட்டியே நல்லா மேலே நல்லா டவுஜரில் க்யூசர்லாம் பூந்துக்குங்க அவனை ஒரு வை பண்ணிடுச்சு பார்த்துக்கோ என்னது என்னயா இப்படி சொல்றேன் நீ யோ எங்கிட்ட அவ்வளோலாம் இல்லையோ காசு வேட்டையா என்னையா ஒரு இரநூறுபா துட்டு கூட ஏத்துன்னு வராது முந்நூறுபா துட்டு கூட ஏத்துன்னு வராத ஒரு வயசு பண்ண கூட்டணும் நீ வரநூறு ரோட்டுக்கு ரோந்து வந்துட்டா சரிப்பா சரிப்பா கொடுக்குறேன்ப்பா வாங்கிக்கப்பா போயிட்டு வரேன் ஆ அது மேட்ரு வாயில நல்லா உதார விட்ட பிறகுதான் நீங்க எல்லாம் கையில காசு கொடுப்பீங்க ஆஹ் வச்சுட்டு வச்சிட்டு கிளம்பு கிளம்பு போயிட்டு வாமா அச்ச முறை நீ ஒரு பெரிய நடிகையாவோ இல்ல பெரிய டான்சரவோ ஆயிடுவேன் நான் வாங்கி அனுப்புறேன் நீ ஒண்ணு வாழ்க்கை ஒண்ணு வேணாம் என்கிட்ட ஓசில வாங்கி உண்ட கட்டி திங்குறியா நீ எல்லாம் உருப்பிடுவாயா அதெல்லாம் எல்லாம் நாங்க உருப்பிடுவோம் நடைய கட்டு நடைய கட்டு இடம் காலி பண்ண காலி பண்ண காத்து வரட்டோம்